ஹாய் ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் பிபிஎஸ் ஒரு ப்ளூஸ் பேப்பர் தான் என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களோட சப்போர்ட் என்ன பண்ணுங்கன்னா எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ மாதிரி தான் எங்களால உங்களை வந்து என்ன பண்ண முடியும் கைட் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ரவுண்ட் ஸ்ட்ரீம் பை போட் இன் ஃபோர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் மோர் தேன் தி டிஸ்டன்ஸ் அப் ஸ்ட்ரீம் பை த த போட் இன் சேம் டைம் இஸ் speed of the current அப்படினு கேக்குறாங்க அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல டிராவல் அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல 4 மணி நேரத்துல கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படினா அப் அதே 4 மணி நேரத்துல கவர் பண்ண டிஸ்டன்ஸ விட 16 கிலோமீட்டர் எப்படி இருக்கு அதிகமா இருக்கு அப்ப ஃபைனலி டிஸ்டன்ஸ் கவர் பை டவுன் ஸ்ட்ரீம்க்கும் டிஸ்டன்ஸ் கவர் பை அப் ஸ்ட்ரீம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னவா இருக்காங்க 16 கிலோமீட்டரா இருக்காங்க அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் ஸ்பீட் இன் டு டைம் அப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து 16 கிலோ கிலோமீட்டர் அப்ப எப்படி எழுதலாம் நானு ஸ்பீட் ஸ்பீடுனா யாரு போட்டோட ஸ்பீட் அப்போ போட்டோட ஸ்பீட் வந்து பார்த்தோம்னா என்னது போட்டோட ஸ்பீடை எம்னு எடுத்துக்கிறேன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ எம் பிளஸ் எஸ் இன்டூ ஃபோர் இது வந்து என்னது டவுன் ஸ்ட்ரீம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா எம் மைனஸ் எஸ் சேம் டைம்னு கொடுத்துருக்காங்க அப் ஸ்ட்ரீம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்லிருக்காங்க சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத சால்வ் பண்ணோம்னா

అప్పు నమకేనా వేనునా 20% 2 years గాన అమౌంట్ ఎన్నని వేను అప్పు ఏబి కంటిపడికలానని ఎఫెక్టివ్ రేట్ ఆఫ్ ఇంట్రెస్ట్ 20 into 20 plus, uh, 20 plus 20 plus 20 into 20 by 100 అప్పు 44% ఇంట్రెస్ట్ అప్పు 100% plus 44% 144% అప్పు 121 దా 12904 నా 144% ఎవలోన నమ్మైనా పన్నను ఫైండ్ అవుట్ పన్నను సో అప్పు యూనిట్ డిజిట్ వెరిఫికేషన్ పన్నలం 44

22, அப்பா இது 9 multiple கடையாது, இதுதான் 9 multiple, அப்பதுதா என்ன வாருக்கும் என்னோடா? அன்சராருக்கும். clear, next one. In a village, there are 4080 registered voters, 60% of the registered voter could cast their votes and none of the votes were invalid.

சோ எந்த ஓட்டுமே இன்வாலிட் கிடையாது ரெண்டு பேர் தான் போட்டி போட்டிருக்காங்க போட்டி போட்டதுல ஒருத்தர் டுவெல் பார்ட்ஸ் வந்து ஓட் வாங்கியிருக்காரு இன்னொருத்தர் ஃபைவ் பார்ட்ஸ் வந்து ஓட் வாங்கி ஓட் வாங்கியிருக்காங்க இதுல டோட்டல் பார்ட் செவன்டீன்ல கிளியரா நம்ம கிட்ட வின்னிங் கேண்டிடேட்டோட நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப வின்னிங் கேண்டிடேட் ரெண்டு பேர் இதை வச்சு சொல்லிடலாம்ல டுவெல் பார்ட்ஸ் வாங்குனவங்க தானே வின்னிங் கேண்டிடேட் அப்ப இந்த இடத்துல இன்டூ டுவெல் பை செவன்டீன் கிளியரா சோ ஃபைவ் டேபிள்ல இதை கேன்சல் பண்ணோம்னா 816. Clear up? 6 threes are 8. 8 into 2 is 6. Apo 7 வந்து எனக்கு என்ன ஆகணும் சிக்ஸ் ஆகணும் அப்ப செவன் எயிட் பிப்த் சிக்ஸ் அப்ப கிவன் ஆப்ஷன்ல முடியறது தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப இந்த ஆன்சர் இந்த ஆன்சர் ரெண்டு பேர்ல ஏதோ ஒருத்தர் தான் எனக்கு ஆன்சரா வர போறாங்க அப்ப ரெண்டு பேருக்குல யாருன்னு எப்படி பிக்ஸ் பண்ணணும் நம்ம சோ மல்டிபிள்ஸ் பார்க்கணும் இங்க த்ரீ மல்டிபிள் இருக்கு இங்க த்ரீ மல்டிபிள் இருக்கு த்ரீ மல்டிபிள் த்ரீ மல்டிபிள் நைன் மல்டிபிள் அப்ப ரெண்டு பேர்ல யார் நைன் மல்டிபிள் 10, 18. 14, 21. so apedana kareyada, 9, multiple kareyada, apedana 9, multiple, ithe 3, multiple, either 9, multiple kareyada. so answer. next one. jack bought a laptop from phoenix digital for rupees 6 and sold it to chill at a profit of 40%. chill used it for some time and then sold it to shauna at a loss of 20%. what would have been chill's profit person that she?

சில்லோட செல்லிங் ப்ரைஸ் சௌனாவோட காஸ்ட் பிரைஸ் அதனால் கேட்டாங்க சோ அப்போ இனிஷியலா டைரெக்டா பீனிக்ஸ் 100% என்னோட காஸ்ட் பிரைஸ் வாங்கும் போது எப்படி வாங்கியிருப்பேன் 12% டுவெல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்க்கு வாங்கியிருப்பேன் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் ராம்ஸ் மந்த்லி பாக்கெட் மணி இஸ் எயிட் தௌசண்ட் மோர் சோ ராமோட மந்த்லி பாக்கெட் மணி எப்படி இருக்கு அப்படின்னா ஷேமை விட எயிட் தௌசண்ட் அதிகமா இருக்கு

ஓகேவா சோ அப்ப இத எப்படி எழுதலாம் நானு ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 8000 அப்படினா ராமோட பாக்கெட் மணி எஸ் பாக்கெட் மணி எக்ஸ்னா ராமோட பாக்கெட் மணி என்னவா இருக்கும் x 8000 ஆ இருக்குமா புரியுதா அப்ப அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பாக்கெட் மணில 20% ஸ்கூல் அப்போ ஆ சோ ஒன் பை னா 1 எக்ஸ் இன் பிளஸ் x 1/5

அ ட்ரெயின் டூ எயிட்டீன் மீட்டர் லாங் டிராவலிங் த்ரீ கிலோமீட்டர் கேன் கிராஸ் அ பிளாட்ஃபார்ம் இன் தேர்ட்டி டூ செகண்ட் இஃப் அ மேன் கேன் கிராஸ் தி சேம் பிளாட்ஃபார்ம் இன் த்ரீ மினிட்ஸ் வாட் இஸ் தீட் ஆஃப் தி மே அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு ட்ரெயின் பி பிளாட்ஃபார்ம் அதாவது தன்னோட லெத்தையும் சேர்த்து கிரஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது தேர்ட்டி டூ செகண்ட்ஸ் எடுத்துக்குது சோ அப்போ என்ன ஸ்பீட்ல போகுதுன்னா சிக்ஸ்டி த்ரீ கிலோமீட்டர் பர் அவர் எனக்கு ஆன்சர் மீட்டர்ல வேணும் சோ அதே ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு மேனை கிராஸ் பண்ணுறதுக்கு த்ரீ மினிட்ஸ் எடுத்துக்குதுன்னா அப்ப மேனோட ஸ்பீட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஸோ அந்த தேர்ட்டி டூ செகண்ட்ஸ் அப்படிங்கிறது சிக்ஸ்டி த்ரீ கிலோமீட்டர் பர் அவர் எனக்கு ஆன்சர் மீட்டர் பர் செகண்டில் வேணும் அப்போ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஸோ கிலோமீட்டர் பர் அவர் மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு தேர்ட்டி டூ ஓகேவா ஸோ டைம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் இங்கே கிடைக்கிற டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது யாராக இருப்பாங்கன்னா ட்ரெயினோட லென்த்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன்

ரூபம்க்கும் ஏஜ் 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 இருக்கு வருஷத்துக்கு முன்னாடி வாஸ் இயர்ஸ் இயர்ஸ் அகோ இப்போ இருக்குமா ஆனவா இருக்கும் எயிட்டீனா இருக்கும் இயர்ஸ் கிளியரா ஏஜ் ரேஷியோ வாஸ் அப்போ பிரசன்ட் கண்டுபிடிக்கணும்னா என்னது எயிட்டீன் டிவைடட் பை டூ ஓகேவா அப்போ டோட்டல் ஏஜ் கிடைச்சிரும் யாருக்கும் யாருக்கும் பிரின்சிக்கும் ரூபம்க்கும் அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிஸ் ஏஜ் ஆஃப்டர் ஃபைவ் இயர் அப்போ எவ்வளோ பார்ட்ஸ் இருக்காங்க த்ரீ பார்ட்ஸ் அப்போ டோட்டல் த்ரீ பார்ட்ஸ் இல்லை டூ பார்ட்ஸ் யாரோட ஏஜ் பிரின்சியோட ஏஜ் எனக்கு என்ன வேணும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஏஜ் என்ன அப்படிங்கிறது வேணும் அப்போ சிக்ஸ் சிக்ஸ் டூ ட்வெல் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி நைன் அப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க டுவெண்ட்டி நைன் இயர்ஸா இருப்பாங்க கிளியரா நெக்ஸ்ட் ஒன்

இந்த வந்து நான் ஜார் ஏல என்ன பண்ணிடுறேன்னா ஆட் பண்ணிடுறேன் ரிசல்டென்ட் குவான்டிட்டி ஆஃப் மில்க் வந்து என்னவா இருக்காங்கன்னா எயிட்டி ஃபோர் எம்எலா இருக்காங்க அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இங்கே எல்லாமே எப்படி இருக்கு சேமா இருக்கு அதாவது ஜார் ஏல என்ன குவான்டிட்டி இருக்கோ அதே குவான்டிட்டி தான் ஜார் பியில இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஃபைவ் பார்ட்ஸ் தான் இதுவும் என்னது தான் ஃபைவ் பார்ட்ஸ் தான் இப்போ டைரெக்டா என்ன பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இது செவன் பார்ட்ஸ் இது த்ரீ பார்ட்ஸ் அப்போ டோட்டல் ரிசல்டன்ட் வந்து பார்த்தோன்னா மில்க் ஓடது எயிட்டி ஃபோர் அப்போ செவன் தான் எயிட்டி ஃபோர்னா எனக்கு என்ன வேணும்

அப்போ ஃபைவ் வந்து எவ்வளவா இருப்பாங்க சிக்ஸ்டியா இருப்பாங்க கிளியரா நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ என்ன கொஸ்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ என்ன கொஸ்டன் கொடுத்துருக்காங்கன்னா கிவ் என் தட் டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அண்ட் ஈஸ் தி டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் பிசி வந்து டயாமீட்டர் ஏசி வந்து டி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஸோ சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்குள் ஃபார்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அப்போ சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் டுவெண்ட்டி ஃபோ ஃபார்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர்னா சர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து டூ பை ஆர் ஆர் இது வந்து ஃபார்ட்டி ஃபோரா ஸோ

ஃபோர்டீனாக இருக்குமா அப்போ இதுதானே மிட் பாயிண்ட் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளில் மிட் பாயிண்ட் எடுத்தானா இது என்னவா இருக்கும் செவனாக இருக்குமா அப்போது எனக்கு பேஸ் வந்து ஃபோர்டீனு ஹைட் வந்து என்னது செவன் கிளியரா அப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா பாருங்க அப்ப எனக்கு இந்த ஷேடட் ரீஜியன் வேணும் அப்போ செமி சர்க்கிள் ஏரியாவோட அதாவது செமி சர்க்கிளோட ஏரியால இருந்து ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணனா ரிமைனிங் இருக்கிறது கிடைச்சிருமா அப்ப ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா என்னது பை ஆர் ஸ்கொயர் பை டூ அப்போ

28, ஒரு வேல்யூ வந்து 28னு எயிட்னு தெரிஞ்சிருச்சு செவன் பையோட வேல்யூ அப்போ 7 இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் 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 கெட் கேன்சல் அப்போ குவான்டிட்டி டூவோட வேல்யூ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டூ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி அப்போ 28 கும் 22 டூக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குனா X கிரேட்டர் தேன் டுவெண்ட்டி எயிட் next one, சோ ஃபார்ட்டி நைன் எக்ஸ் ஒய் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் ஒய் எஃப் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ அப்ப எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் ஜீரோனா ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர் புரியுதா அப்ப எக்ஸுக்கு மட்டும் தான் வேல்யூ குடுத்திருக்காங்க ஒய்யோட வேல்யூ தெரியாம நம்ம சப்ஷூட் பண்ணி குவாண்டிட்டி ஒன் எவ்வளவுனு சொல்ல முடியாது எக்ஸுக்கு வந்து நம்ம ஒன் டூ த்ரீ வேணாலும் சப்ஷூட் பண்ணலாம் ஆனா ஒய்க்க என்ன சப்ஷூட் பண்ணணும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்ப இதை வச்சு நம்மளால ஆன்சர் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ரிலேட் பண்ணவே முடியாது அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்கன்னா நோ ரிலேஷனா இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன்

மைனஸ் ஃபோர் எக்ஸ் 2 டூ so ஸோ சிக்ஸ் downstream டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஃபோர் speed அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இது ரெண்டுத்திலையும் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா எயிட் அப்போ ஒன் ஒன் ஃபோர் அப்போ டூ எக்ஸ் இஸ் X டு ஃபோர்னா எக்ஸோட வேல்யூ என்னது டூ எனக்கு தேவை என்னதுன்னா ஸ்பீட் ஆஃப் தி போட்டின் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் தி ஸ்போட் இன் ஸ்டில் வாட்டர் ஃபைவ் பார்ட்ஸா அப்போ ஃபைவ் பார்ட்ஸ்னா என்னவா இருக்கும் ஃபைவ் 10 டென்னா

பேர் X, Y ஒய் the Equation X எக்ஸ் Y ஒய் இஸ் to டு எக்ஸ் ஒய் எஸ் பி ஸோ எத்தனை இன்டீஜர் பேர் வந்து நமக்கு எக்ஸ்கமா ஒய் integer பேர் ஸோ அந்த integer பேர் வந்து பி எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் சப்போஸ் நான் வந்து எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஒய்யோட வேல்யூ 0 எடுக்கிறேன்னா ஜீரோ plus 0 இஸ் equal to இப்போ நான் வந்து ஜீரோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜீரோ 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 அப்போ எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு எக்ஸ் வைக்கு ஈக்குவலா இருக்கு அப்போ ஒரு பேர் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ நான் இங்க ஒன் சப்ஸ்ட்யூட் பண்றேன் அப்படிங்கும்போது ஒன் பிளஸ் ஒன் டூ ஒன் இன்ட்டு ஒன் ஒன் அப்போ என்னால எடுத்துக்க முடியாது ஒன் எடுத்துக்க முடியாது அடுத்தது டூ சப்ஸ்டியூட் பண்றேன் டூ ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் டூ இன்ட்டு டூ போர் கிடைச்சிருக்கு இரண்டாவது பேர் அப்ப டூ பேர் எனக்கு கிடைச்சிருக்கு இதே மாதிரி கிடைக்குமா த்ரீ 3 போர் எடுத்தா போர் பிளஸ் 4 எயிட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் அப்போ எனக்கு எங்கேயுமே என்ன ஆகலை செட் ஆகலை இப்போ டோட்டலாக எத்தனை பேர்ஸ் கிடச்சிருக்குன்னா டூ பேர்ஸ் கிடச்சிருக்கு அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் பிரைம் நம்பர் லெஸ் தேன் சிக்ஸ் அப்போ சிக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட் பிரைம் ஸோ டூ வந்து ஈவன் பிரைம் அதை எடுத்துக்க முடியாது த்ரீ அண்ட் ஃபைவ் ஸோ த்ரீயும் ஃபைவும் தான் வந்து ஆட் பிரைமாக இருப்பாங்க இதுவும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது டூ நம்பர்ஸ் இருக்குது அப்போ டூ இஸ் ஈக்குவல் டு டூ அப்போ என்னோட ஆன்சர் என்னவாக இருப்பாங்க ஈக்குவலாக இருப்பாங்க கிளியரா நெக்ஸ்ட் ஒன் speed of the train, if the length of train and பிளாட்ஃபார்ம் ஆர் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ஒன் எயிட்டி மீட்டர் ரெஸ்பெக்டிவ்வில ட்ரெயின் டேக்ஸ் நைன் செகண்ட்ஸ் டூ கிராஸ் தி பிளாட்ஃபார்ம் அப்போ ஒன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி டோட்டல் டிஸ்டன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் நமக்கு தேவை ஸ்பீடு அப்போ டிவைடட் பை டைம் சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்குது நமக்கு ஹண்ட்ரெட் பை த்ரீ ஹண்ட்ரட் பை த்ரீனா எனது தேர்ட்டி த்ரீ ஒன் பை த்ரீயா அடுத்தது ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இஃப் இட் ட்ராவல்ஸ் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இன் டூ ஆர் அப்போ டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை டூனா என்னவா இருப்பாங்க எனக்கு ஹண்ட்ரட் இந்த இடத்துல நம்ம யூனிட் என்ன பண்ண முடியாது எடுத்துக்க முடியாது ஜஸ்ட் நம்பர்ஸை மட்டும் தான் எடுத்து ஈக்குவேட் பண்ண முடியும் யூனிட் ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எடுத்து என்ன பண்ண முடியும் ஆன்சர் சொல்ல முடியும் அப்ப 33 த்ரீ ஒன் பை த்ரீ ஹண்ட்ரட் கம்பேர் பண்ணும்போது 33 த்ரீ ஒன் பை த்ரீ இப்படி இருக்காங்க லெஸ்தானா இருக்காங்க அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு சார்ட் கொடுத்திருக்காங்க Okay, so. எனக்கு சேர் சோஃபா செட் இருக்கு இதை வச்சு கிவன் கொஸ்டனுக்கு நம்ம என்ன குடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் சேர்ஸ் மேனுஃபேக்சர் பை கம்பெனி கியூ சோ சேர் பை கம்பெனி எயிட் ஹண்ட்ரட் அப்ராக்சிமேட்லி ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் பை ஆல் தி கிவன் கம்பெனிஸ் டூ அப்ப வந்து ஹண்ட்ரட் பிளஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்

போது

Thousand thousand eight hundred thousand eight hundred plus thousand two hundred three thousand Ade Madhri V. V netikana. Okay. Four hundred eight hundred thousand two hundred thousand two hundred plus thousand six hundred two thousand eight hundred. So two thousand eight hundred. So double zero double zero get cancelled. Um 15 is to 14. given an optional answer, 15 is to 14. option number 2. so next one. if the number of chairs manufactured by company t is increased by 20 percentage and the number of tables manufactured by the same company is decreased by 20 percentage, what will be the difference between the number of chairs and number of tables manufactured by company t? so t is increased by chair. t is increased by 20 percentage. So, T. T இங்க இருக்கு, share வந்து பார்த்தோனா, 600, இதில் 20 percentage அப்படிங்க மோது, 600ல 20 percentage வந்து, 120, அப்போ, shares வந்து 720 இருக்கு. Next one, tables decreased by 20 percentage. So, tables decreased by 20 percentage, 1200ல, 20 percentage நான் 240, 960. அப்போ, இது ரண்டுத்துக்கும் முல்ல difference வந்து, டூ ஃபார்ட்டி என்னோட இருப்பாங்க டூ இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் இஃப் பிரைஸ் ஆஃப் பிரைஸ் ஆஃப் செட் மோர் பிரைஸ் ஆஃப் டேபிள் பை செட்டோட பிரைஸ் வந்து எப்படி இருக்குன்னா எயிட்டி பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு எதை கம்பேர் பண்ணும்போது டேபிள்ல கம்பேர் பண்ணும்போது ஒன் பை

Up into five. So double zero, double zero, one times, four times, nine fours are thirty six is to five eight hundred four nine fours are thirty six tables in R. R. Le table eight hundred. டேபிள் ஃபைவ் சாரி ஃபைவ் இங்க நைன் சோ ஒன் டைம்ஸ் இது ஃபோர் டைம்ஸ் அப்போ டுவெண்ட்டி இஸ் டூ நைன்தா என்னவா இருப்பாங்க ஆன்சராக இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் சோ நம்பர் சீரிஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் அடுத்ததுல இருந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா simplification ஸ்டார்ட் பண்ணலாம் டெசிமல் அப்புறம் இருக்கிற சால்வ் பண்ணனா செவன் பைவ் டூ ஒன் டூ டூ நாட் பிளஸ் ஒன் டூ நாட்ல டூ கூட பண்ணோம்னாங் டூ ஹண்ட்ரட் இருக்கு டூ எயிட்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் எயிட்டி அப்போ ஃபோர் எயிட்டி டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னா என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க எயிட்டியா இருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இருந்ததுனாலே போர்ட் சைட் அப்ப 25 மைனஸ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் செவன் எயிட்டீன் எயிட்டீன் டிவைடட் பை டூ நைன் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ நைன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ யாராக இருப்பாங்க த்ரீயா இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் டூ பவர் டூ பவர் டூ பை த்ரீ அப்போது ஒன் பை த்ரீ இன்ட்டு டூன்னு எழுதலாமா ஒன் பை த்ரீனா ஒன் பை ஃபோர் ஆயிடுவாங்களா அப்போ ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னா ஒன் பை சிக்ஸ்டீனா இன்டூ ட்வெண்ட்டி ஃபோரா ரெசிப்ரோக்கல் ஆகுமா இன்டூ ஃபோரா ஸோ ஃபோர் 4 again into 4 24 மேல போகும் இங்க வந்து பாத்தோனா 6 அப்போ என்னுட answer என்ன வாருப்பாங்க 6 அருப்பாங்க next one 157 plus 3, 160, 180, 14 square, 196, so, இந்த side எடுத்திரு போனோனா, 180, remaining 16, square root of x is equal to 16, நான் x ஓட value யாரா அருப்பாங்க, 256 அருப்பாங்க, next 40 percentage of 240 get cancelled so 4 into 24 divided by 120 is equal to x clear one times is 5 times so 4 by 5 no? 0.8 clear up next one 168 divided by x in the minus 9 side plus 9 so 12 168 divided by 12 1 12 4 times 18 answer 14 எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டூ டூல எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டூ ஸோ அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எயிட்னு எடுத்துப்பேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எயிட்னா ஒன் பர்சன்டேஜ் வந்து பாயிண்ட் எயிட்டா அப்போ டூ பர்சன்டேஜ் என்னவா டுவெண்ட்டி டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா எயிட் ஒன் பர்சன்டேஜ் பாயிண்ட் எயிட் அப்போ டூ பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்

28 into 5 so 25 into 5 125 so inga van the patana remaining 3 fifteen 125 plus 15 on the 140 so 140 minus 15 on the 125 so 125 is equal to x cube na x order value n ofvar panga 5. pan clear up next to one 1 by five 1 1 by 5 now six by 5 minus 1 5 is 5, seven by five.